அவ்வளோதான். காலையில் 9 மணிக்கு படம் பார்க்க வர்றது நம்ம வந்து ஒரு மாதிரி சைக்காட்டிக்காக ஃபீல் ஆகுது. போகும்போது நமக்கு சைக்காட்டிக்காக ஃபீல் ஆகுது. இது 18+ இல்லை, இது வந்து 25+ பார்க்க வேண்டிய படம். நான் அதுக்கு கீழே இருக்கிறவங்க பார்க்கத்தாங்களாலும் ரொம்ப இது. ஒரு சில இது என்னென்னா, சப்போஸ் யாராவது ஒருத்தர் ரைட்டாக ட்ரிகர் ஆனால் போகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸில் இருந்து இந்த படம் வந்து பார்த்து அவன் ட்ரிகர் ஆகிட்டான்னா ஏதாவது பண்ணிடுவானோன்ற ஒரு பீதியாவது அந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. இல்லை ஜி, இல்லை ரொம்ப லேக் ஆகுது, அது தெரியல ஜி, டேரக்டர் தான் கேட்கணும், ஸ்டோரி சம்மந்தமே கிடையாது. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கதையில் மெசேஜ்னு இல்லை, அது உள்ள இது பண்ணுறோம் ஃப்ளோவோட போகிறப்ப தான் வருது. மற்றபடி அந்த சைக்கோபேத் அவங்களோட அந்த மென்டல் இதை பற்றி பேசியிருக்காங்க. ஆ, கிளைமேக்ஸில் அதுக்கு தெரியும் என்னென்னு. ஆ, இன்டர்வல் கிளைமேக்ஸ் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. ஆ, போர் அடிக்கல. சொல்ல வர மாதிரி இல்லை, கொஞ்சம் நல்லா த்ரில்லிங்காக அப்படி தான் போச்சு. எதுவும் சொல்ல வர மாதிரி மெசேஜ் எதுவும் இல்லை. ஆ, பார்க்கலாம். ஆனால் நல்ல ஒரு சில சீன்ஸ் மட்டும் அப்படி இருக்கும், மற்றபடி பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு கேட்கறத விட, இந்த படம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு சீரியல் கிளர் படம். இறைவன் ஒரு சீரியல் கிளர் படம். இதில் வந்து சீரியல் கிளர், காப்பி கேட் கிளர் ரெண்டு பேர் இருக்காங்க. சீரியல் கிளர் முதலே சொல்கிறது யாருன்றதை காட்டிடுறாங்க, அதனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி போகுதுன்னு சொல்லலாம். ஆனால் காப்பி கேட் கிளரை வந்து கடைசியில் தான் இன்டர்வலுக்கு மேலே தான் காட்டுறாங்க, இவர் தான் காப்பி கேட் கிளர். அதையும் சொல்லிடுறாங்க, இவர் தான் காப்பி கேட் கிளர்னு. ஸோ அந்த சீரியல் கிளருக்கும் காப்பி கேட் கிளரும் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேருமே கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சு போகிறதுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருது. பொதுவாக கொரியன் மூவிஸில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சீரியல் கிளர் படம் நிறைய வந்திருக்கு. அதில் கடைசியில் தான் வந்து சீரியல் கிளர் பற்றி சொல்லுவாங்க, இவர் தான் சீரியல் கிளரு அப்படின்னு நம்ம கடைசியாக தெரிய வரும். கடைசியாக தெரிஞ்சு வந்திருந்தால் இன்ட்ரெஸ்ட் நல்லா இருந்திருக்கும் படத்தில். ஒவ்வொரு கொலையை பண்ணியும் ஒரு பொண்ணையும் கொலை பண்ணி ஒரு 12 கொலை நடக்குது. அந்த 12 கொலையும் நடக்கும்போது ஒவ்வொரு பொண்ணையும் வந்து டிஸ்பிளே பண்ணுறான் பார்த்தீங்களா. ஒரு சீரியல் கிளர் எப்படி பண்ணுவான், கண்ணெல்லாம் நோண்டி அந்த மாதிரி ஒரு ரொம்ப கொடூரமான முறையில் வந்து கொலை பண்ணுறான். அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த சீரியல் கிளருக்கு வந்து பெண்கள் கத்துறதை வந்து அவன் வந்து ரசிக்கிறான். ஆனால் இவன் வந்து கொலை பண்ணுறதே ரசிக்கிறான், காப்பி கேட் கிளர். ஸோ ரெண்டு பேருக்கு இதான் வித்தியாசம். ஆரம்பத்திலே வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்து கொண்டுடுறாங்க யாரை வந்து இவரை சீரியல் கிளரை. செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காப்பி கேட் கிளர் தான் வந்து ரொம்ப அதிகமாக வர்றது. இந்த காப்பி கேட் கிளர் பார்த்தீங்கன்னாக்கா அவன் தான் வந்து இந்த ஜெயம் ரவி வந்து பணியை வைக்கிறது. அதாவது வந்து அவன் வந்து ரொம்ப ஆரம்பத்தில் அவனை பிடிச்சி கொஞ்சம் டார்ச்சர் பண்ணியிருப்பான் அதனால். ஆனால் ஒரு சைக்கோன்றது ஆக்டிங்கில் அந்த செகண்ட் அந்த காப்பி கேட் கிளரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோவாக பிரமாதமாக நடிச்சிருக்காரு. பிரமாதமாக, பையன் பேர் தெரியல, செகண்டாக வர அந்த காப்பி கேட் கிளர் வந்து ரொம்ப பிரமாதமாக. அதாவது வந்து அவர் நடி பார்த்திங்கன்னா உண்மை ரியல் சைக்கோ எப்படி இருப்பாங்க, சைக்கோவில் எப்படி கொலை பண்ணுறது வந்து ரசிப்பாங்க, பெண்கள் கத்துறத ரசிப்பாங்க, அவங்க கொலை பண்ணி அந்த கொடூரமான முறையில் கொலை பண்ணுறத ரசிப்பாங்க, அதேமாதிரி ஈஸியாக கொலை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் அந்த படத்தில் வந்து கொரியன் மூவி சாயல் கொஞ்சம் இருந்தாலும் கூட நல்லாயிருக்கு, படம் நல்லாயிருக்கு.